எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நம்ம கிரியேஷனில் ஒரு ப்ரொஃபஷனலான ஆப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழிஞ்சு போன டேட்டாஸ், உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல், டாக்குமெண்ட், MP3 எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது ப்ரொஃபஷனல் ட்ரையல் கிடையாது, சும்மா இது ஃப்ரீயும் கிடையாது, இது ஒரு ப்ரொஃபஷனலாக டியூட்டோரியல். நீங்கள் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு பெய்டு ஆப், ஓகேவா? இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்யூ ஃபோட்டோ ரெக் அப்படின்றது ஆப்பு. இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு, இது ஒன்லி டெஸ்க்டாப், உங்களோட பென்ட்ரைவ் ஆர் ஹார்ட் டிஸ்க்கு ஏதாவது ஒன்று, உங்களோட டேட்டா சோர்சஸ் எதுலேருந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க, பேக்கப் எடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி இப்போ ரிசீவ் கொடுத்துட்டேன். என்னோடய ஃபோல்டர், அதாவது ரிசீவ் பண்ண ஃபோல்டர், பேக்கப் எடுக்கிற ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கான ஃபோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணலாம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். அது எங்கே க்ரியேட் பண்ண, டெஸ்க்டாப் சீல, லோக்கல் டிஸ்க் சீல க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கொடுத்தானா என்ன பாருங்கள், பேக்கப் எடுக்குதா? இந்த பேக்கப்பை என்னன்றது பார்த்தீங்கன்னா, 19, 23 ஃபைல் பேக்கப் எடுக்குதா? இந்த பேக்கப்பை நீங்கள் உங்களோட பென்ட்ரைவ்லேருந்து எடுக்குதா, இல்லை பென்ட்ரைவ்லேருந்து பேக்கப் எடுக்குதான்றது செக் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் பென்ட்ரைவில் பாட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பென்ட்ரைவில், என்னோடய பென்ட்ரைவில் பாட்டு இருக்குது, உங்களை பாருங்கள், பாட்டு வச்சுருக்கேன். இப்போ கண்ட்ரோல் ஆல் கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு டெலீட் காட்டுறேன், டெலீட் பண்ணுறேன். எத்தனை பாட்டு இருக்குது? 159 பாட்டு அழிச்சிடுறேன். பென்ட்ரைவ் எம்டி, டோட்டலாக என் பென்ட்ரைவ் ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சு, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அடித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, எதுவுமே பென்ட்ரைவில் இல்லை. இப்போ போய் பேக்கப் எடுக்கிறேன். இப்போ போய் என்னோடய பென்ட்ரைவை ஹார்ட் டிஸ்க், ஏன்னா உங்களுக்கு பேக்கப் எடுத்து காட்டுறது காட்டும்போது டெஸ்ட் பண்ணி காட்டணும்ல. நான் பாட்டு அழிச்சிருக்கேன், பாட்டை மட்டும் பேக்கப் எடுத்து காட்டுறேன். பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிங் என்னென்ன வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபேட்டு, ஜிப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபைலு, MP3, MP4 எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேண்டியதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை மொத்தமாக எல்லாமே வேணும்னா மொத்தமாக எல்லாமே கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வேண்டிய MP3 மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி என்னோடய ரிசீவ் பண்ணுறது எங்கே ரிசீவ் பண்ணி வைக்கணும், டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ணி வைக்கணுமோ அங்கே நான் வந்து ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வாரத்தில் எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ஓல்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் ஃப்ரம் ஓல்ட் பார்ட்டிஷன், அந்த இடத்துல டிக்கு கம்பல்சரி டிக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பாருங்கள், பேக்கப் எடுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைலை செக் பண்ணோம், செகண்டு ஃபைலை பேக்கப் எடுக்கும். அழிஞ்சு போன ஃபைல் எல்லாத்தையுமே பேக்கப்படுத்தலாம். பாருங்கள், இப்போ MP3 மட்டும் நான் செலக்ட் பண்ணிடுறதுனால கீழே MP3 போட்டு 13 சாங் வருது. இப்போ இந்த MP3 ஏறுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு உங்களுக்கு நான் என்னோடய பென்ட்ரைவில் எது இருக்குன்னு காட்டுறேன். இல்லை, இப்போ அங்கேருந்து நான் அழிஞ்சு போனதில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இங்கே சேவ் ஆகுதுன்றது காட்டுறேன். சரி, இது ஏற்கனவே நான் ஃபைல் பழசு, சரி இது பழசு, நான் ஏற்கனவே எடுத்தது, டாக்குமெண்ட்டு எடுத்தது செக் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ பேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிசீவ் ஃபைல் ஃபஸ்ட்டில் வரும், இந்த வருது வரும். இது பூரா இப்போ லைவாக பேக்கப் எடுத்துக்கிட்டு இருக்கு, பாட்டு பூரா வந்துகிட்ருக்கா. இப்போ கீழே போய்ட்டு லாஜ் ஐக்கான் போட்டேன்னா உங்களுக்கு பாருங்கள் அப்டேட் ஆகும். பாருங்கள், சாங் பூரா அப்டேட் ஆகுதா? எல்லா சாங்குமே அப்டேட் ஆகும், எல்லாமே வந்து பாருங்கள். 74, 75, 76 அப்டேட் ஆகிட்டுருக்கு. 76 அப்டேட் ஆகும்போது பின்னாடி வந்துட்டுருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு அழிஞ்சது மட்டும் இல்லை, இந்த பென்ட்ரைவ் வாங்கினும்போது என்னென்னலாம் அழிஞ்சோ அது பூராமே எடுக்கும். அதனால் இந்த ஆப் வந்து முழுக்க முழுக்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆப், ஒரு டெஸ்ட்டுக்காக கிடையாது, ட்ரையலும் கிடையாது, ஃப்ரீ லைசன்ஸும் கிடையாது. இது ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு லைசன்ஸ். இது யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் என்னோட கமெண்ட் பண்ணலாம். நான் எப்படின்றத நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் MP3 நம்ம பேக்கப் எடுத்து காமிச்சிருக்கோம். ஆனால் இந்த ஆப் வந்து MP3க்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் கேட்பீங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி எடுக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களோட மெமரி கார்டு, இல்லை உங்கள் ஹார்ட் டிஸ்க், எதில் பேக்கப் எடுக்கணுமோ அதை டிஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு, எங்கே சேவ் ஆகணுமோ பேக்கப் எடுக்கிறது அதையும் ஃபோல்டர் சேவ் பண்ணிக்கிட்டு, என்ன ஃபைல் டிஸ்க்கு உங்களுக்கு சேவ் பண்ணுன்றது, அதாவது என்ன மாதிரியான ஃபைல்ஸு, ஜிப்பா, கிஃப்ட் ஃபைலா, MP3ஆ, MP4ஆ, என்ன வேணுன்றதை டிக் அடிங்க. டிக் அடித்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா டிக் அடிக்கலாம் அடிக்கலாம், இல்லை மொத்தமான ரீஸ்டோர் கொடுங்க, மொத்தமான ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். ரீசெட்னா மொத்தமாக டிக் அடித்ததை எடுத்து விட்றோம். இப்போ மொத்தமாக டிக் வச்சு நான் ஓகே பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணணும். ஹார்ட் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டீங்க,
பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டு பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டில் டி நோ பார்ட்டிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சர்ச்சுன்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த சர்ச் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓல்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் ஃப்ரம் ஓல்ட் பார்ட்டிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும்.